குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனது. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, நவ கிரகங்களில் முழு சுபர் என்று போற்றப்படும் குரு பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். சுபகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது பொதுவாக நல்ல பலனை தருவதில்லை என்பது பொது விதி. ஆனால் உங்கள் ராசியான மிதுன ராசியை பொறுத்தவரை அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் தற்போது இருந்து பலவிதமான செலவுகளை உங்களுக்கு கொடுத்து வருகிறார். 10/10/2024 முதல் சுமார் 4 மாதங்கள் குரு வக்ரகதியில், அதாவது பின்னோக்கி நகர்கிறார். இப்படிப்பட்ட வக்ர பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை தரப்போகிறார். பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தற்சமயம் உங்களுக்கு பணவரவு போதுமானதாக இல்லை, பணத்திற்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது, கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் புலம்புவீர்கள். இந்த வக்ர பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கப் போகிறது. இதுவரை வேலை கிடைக்காமல் வேலை தேடி தேடி அலுத்து போன மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளன. நீங்கள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் அந்த வேலையில் பல பிரச்சனைகளை இதுவரை சந்தித்திருப்பீர்கள். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேல் வேலை செய்யும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே உற்பத்தி செலவு அதிகமாக இதுவரை இருந்திருக்கும், அதுபோல விற்பனையும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த குருவின் வக்ர பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவது என்பது உங்களுக்கு ஒரு எளிதான விஷயமாக இருக்கும். உற்பத்தி செய்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மிதுன ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கும் இதுபோல வியாபாரத்தில் தற்பொழுது பாதிப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே நிர்வாக செலவுகள் அதிகரித்திருக்கும். குருவின் வக்ர பெயர்ச்சி முதல் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை குறைந்து லாபம் அதிக அளவு கிடைக்கப் போகிறது. இனி வியாபாரிகள் மகிழ்ச்சியோடு 4 மாதங்கள் நல்ல முறையில் வியாபாரம் செய்யலாம். உங்களுடைய மூத்த சகோதரத்துடனான உறவு இனிமேல் மிக சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாத காலத்திற்குள் திருமணம் சிறப்பாக நடைபெறும். ஆனால் அதற்காக உங்களுக்கு தற்பொழுது நடைபெறும் தசாபுத்திகளும் சாதகமாக இருக்க வேண்டும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். உங்களது வீரமும் வீரியமும் இனிமேல் அதிகரிக்கப் போகிறது. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பொதுவாக பிறக்கின்ற குழந்தை சிசேரியன் மூலம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு உரியவர். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் திருமணம் நடைபெறாமல் தள்ளி போய் கொண்டே இருந்த மிதுன ராசியினருக்கு திடீரென திருமணம் நிச்சயமாகும். அதே சமயம் திருமணம் ஆகியிருந்த மிதுன ராசியினருக்கு இப்பொழுது தன்னுடைய மனைவியின் மூலமாக எதிர்பாராத அளவு பொருளாதார வரவு கிடைக்கப் போகிறது. இதுவே மிதுன ராசி பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவரின் மூலம் அளப்பரிய லாபம் கிடைக்கும். செய்கின்ற தொழிலிலே ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலை திடீரென உயரப்போகிறது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் அந்நிய மதத்தவர் மூலம் ஏதாவது ஒரு வகையில் தொழிலோ எப்படியோ உங்களுக்கு ஒரு திடீர் முன்னேற்றம் இருக்கும்.
லாட்டரி, ரேஸ், பங்குச்சந்தை போன்றவற்றில் ஈடுபடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு உள்ளது. பிறந்த ஜாதகத்தில் லக்னம் மிதுனமாக இருந்து புதன் மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ அமையப்பெற்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு 90% இந்த வக்ர குரு நற்பலன்களை தரப்போகிறார். பொதுவாக பார்த்தால் குருவின் வக்ரநிலை மிதுன ராசியினருக்கு வெற்றி மீது வெற்றி வந்து அவர்களை உயர்த்தும் ஒரு அமைப்பாக உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.